வணக்கம் நேயர்களே, மக்கள் வண்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக மிக பெரும் பங்காற்றிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய 126வது பிறந்த தினம் இன்று நாடெங்கும் மிக மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டு வருகிறது, கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேசத்தினுடைய பல்வேறு தலைவர்கள் அவருடைய இந்த பிறந்த நாளை மிக மகிழ்ச்சியாக அவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய மக்கள் விடை நிகழ்ச்சியில் நேதாஜியும் இந்திய தேசிய இராணுவம் என்கிற தலைப்பில் பல்வேறு தகவல்களை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அனுபவம் மிக்க சிறப்பு விருந்தினர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவரை முதலில் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், எழுத்தாளர், கலாபாணி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மக்கள் மேடையின் சார்பில் இந்த சாகித்ய அகாடமி பெற்ற விருதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சார். அதே மாதிரி திரு கோவிந்த் கருப் அவர்கள், ஆய்வாளர், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. திரு கவிஞர் பாரதம் அவர்கள், கட்டுரையாளர், ஸ்கைப் வாயிலாக அவரும் இணைகிறார். உங்களையும் வரவேற்கிறேன் ஐயா. திரு கருப்பு கூட நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நேதாஜிங்கிறத பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய ஏரியாவில் அவரை பற்றி பேசலாம். முதல்ல நேதாஜின்னு வரப்போ உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன, எதை பற்ற பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உலகத்தில் வந்து ஞானம் பெறுபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக எங்கேயாவது ஒரு மலைக்கு போய் தவம் இருக்கிறேன்னு போயிடுவாங்க. இல்லை, எனக்கு இந்த உலகத்தின் ஆசா பாஷங்கள் எதுவுமே வேண்டாம், நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படின்னு உமயமலையில் எங்கேயாவது போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 16 வயதுன்றது அப்போ உங்களுக்கு தெரியும், அதுவும் மிகப்பெரிய பணக்கார வீட்டில் இருக்கிற ஒரு பையன், அந்த பையனால் ஆல்ப்ஸுக்கு போக முடியும், எங்கேனாலும் போய் கால்ஃப் விளையாட முடியும், என்னன்னாலும் பண்ண முடியும். ஆனால் அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அம்மா, இந்த கலியுகத்தில் ஆண்டவன் வந்து ஒரே ஒரு மதத்தை படைத்திருக்கிறார், அந்த மதம் பணக்கார மதம். ஆண்டவன் நமக்கு கால்களை கொடுத்துருக்கிறான், ஆனால் நம்மளால் ஒரு 10 கிலோமீட்டர் கூட நடக்க முடியல. ஆண்டவன் நமக்கு கைகளை கொடுத்துருக்கிறான், ஆனால் நம்ம வேலையே செய்கிறதில்ல. நம்ம ஒரு சுகபோக வாழ்க்கைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த பணக்கார மதம் அப்படின்ற ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு, அவர் குறிப்பிட்ட எந்த மதத்தையும் சொல்லலை, அவர் சொல்கிறது மெட்டீரியலிஸ்டிக் ரிலீஜன், அதில் உட்காந்துட்டு அடுத்தவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த தேசம், இந்த பாரத பிரதேச தேசம் ரொம்ப வந்து ஒரு வாமத்து ஒன்று, ஆனால் அதில் நம்ம இருந்துக்கிட்டு அந்த பணக்காரத்தனத்தான வாழ்க்கையாக வாழ்கிறோமே தவிர நம்ம வேறு எதையுமே பண்ணுறதில்லை. அதனால் எனக்கு என் சிந்தனை இந்த தேசத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த தேசத்திற்கு நான் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கும் பொழுது 16 வயது. உலகத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட தலைவர்கள், எப்பேற்பட்ட போராளிகள், நீங்கள் யாருடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், கோபத்தில் வந்திருப்பாங்க, அவமானத்தில் வந்திருப்பாங்க, ஆத்திரத்தில் வந்திருப்பாங்க, ஆனால் ஞானத்தால் இந்த தேச விடுதலைக்கு, இந்த மக்களின் விடுதலைக்கு தன்னை முன்னிறுத்திய அந்த மாமனிதன் நேதாஜி அவர்கள் சிந்தனை இப்படி வந்தபொழுது அவருக்கு 16. அவர் ஞானக்காரன் தான். பியூட்டிஃபுல். ரொம்ப இன்னொரு பர்செப்ஷன் நேதாஜி அவர்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கும் வருகின்ற தலைமுறைகளுக்கும் இன்பேறு தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்வது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறேன். திரு ராஜேந்திரன் சார், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ரைட், நான் ராஜேந்திரன் சார் கூட கோவிந்த் சார்கிட்ட நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க நினைக்கிறேன். உங்களை வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்கிற நேதாஜி கிட்ட உள்ள குணங்களோ இல்லை பர்சனாலிட்டிஸோ என்ன வகையான, அவருடைய சிந்தனைகள் என்ன வகையான, என்ன ஓட்டத்தை கொண்டிருக்கிறது நீ சொல்ல. முதல்ல சொன்னீங்க 16 வயசுல ஒரு ஞானி மாதிரி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி, அதை தாண்டி என்ன வகையான ஈர்ப்பு நேதாஜி கிட்ட உங்ககிட்ட இருக்கு? எனக்கு அடுத்த முக்கியமானது வந்து விமன் எம்பவர்மெண்ட். அதாவது இந்த நம்ம இப்போ 2023 வந்து பெண்கள் விடுதலை, பெண்களுக்காக நம்ம பெண்களை முன்னேற்றுவதற்காக அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும்லாம் இப்போ நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சுதந்திரம் அடைவதற்கு முன் போராட்டக்களம், போராட்டக்களம்னாக்க அங்கே வந்து நிம்மதி என்பது கேரண்டி கிடையாது, போராடுவது தான் அங்கே நிம்மதி. அந்த சூழலில் அவர்கள் பெண்களை வந்து அவருடைய ரெஜிமெண்ட்டில் அவர் எடுக்கிறாரு, ஜான்சிராணி ரெஜிமெண்ட்டில். அந்த எடுக்கிறது கூட யாருனாக்க வெறுமனை எக்ஸைட்டாக ஏன் நேதாஜியில் சேரணும் அப்படின்ற மக்களை அவருடனே எடுத்தது கிடையாது. ஆனால் எடுத்த அந்த முதல் பெண்மணி, முக்கியமான பெண்மணி, திருமதி வணக்கத்திற்கு அம்மா லக்ஷ்மி அவர்கள்
படித்த பட்டம் பெற்ற ஒரு டாக்டர். அதில் நமக்கு என்ன பெருமைன்னா, நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து இப்படி ஒரு கிலோமீட்டர் போனால் கியூஎம்சி, இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் போனால் எம்எம்சி, ரெண்டுலேயும் படித்தவங்க அவங்க. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கைனகாலஜிஸ்டாக படித்து ஓபிஜிஎன் டாக்டராக இருந்த ஒருத்தவங்க சிங்கப்பூருக்கு போகிறாங்க. சிங்கப்பூரில் இவங்க சந்திக்க நேரிடுகிறது. அங்கே வந்து அவர்கள் இராணுவ வீரர்களுக்கு பணிவிடை பண்ணும் பொழுது நேதாஜி அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர் அதில் போய் சேர்றாங்க. அப்போ நினச்சிருந்தா இல்லை இல்லை பெண்கள்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிக்க முடியாது, சொல்லியிருக்கலாம் அவர், ஆனால் சொல்லலை. இந்த விமன் எம்பவர்மெண்ட் எனக்கு அவரிடம் பிடித்தது. இதற்கு மேலான ஒன்று அவர் யாரும் செய்யாதது, இன்றைக்கி இருக்க அரசியலோ இல்லை ஆட்சியல்வாதிகளோ செய்யாத அன்னைக்கே செஞ்சார். என்னன்னா, இளைஞர்களை வேலைக்கு எடுத்து பெண்களை கண்ணால் சொல்லால் செயலால் துன்புறுத்தினா புடுறான், அவனை பனிஷ்மெண்ட் கொடுறான் அப்படின்றத அவர் பெங்காலில் முதல் முதல்ல பண்ணியவர். அவர் இந்த தேசம் வந்து உங்களுக்கு தெரியும் சக்தி வடிவான தேசம்தான் சொல்கிறோம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு மகனாக இருந்தார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கருத்து கோவிந்த் சார், கோவிந்த் சார் உங்ககிட்ட தான். நம்ம நிறைய நேதாஜியோடைய நிறைய அனுபவங்களை நம்ம கேட்டே வரணும். இப்போ இன்றைய இளைஞர்களுக்கு நேதாஜி என்ன வகையான ஒரு முன்னுதாரணமாக ஒரு இன்ஸ்பைரிங் ஃபோர்ஸாக இருக்கார் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மரியாதை இருக்கலாம், ஏன்னா நான் நம்ம அனுமானம் தான் சொல்கிறேன். பட் என்ன ஒன்று இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு தேசத்தில் நடக்கும் விஷயங்கள் மேல் கோபம் இருக்கலாம், இல்லை ஆற்றாமை இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது பங்களிப்பு பண்ணணும்னு நினைக்கலாம். இதை முத ரௌத்ரம் பழகு அப்படின்னு நிலைக்கு முன்பாக நல்ல ஒரு படிப்பு படித்து நல்ல ஒரு வேலையை பார்த்து, ஒருவேளை நம்ம தேசத்திற்கு பங்களிப்பு செய்யணும்னா சார் மாதிரி ஒரு ஐஏஎஸ், இல்லை நேதாஜி சார் மாதிரி ஒரு ஐசிஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐஇஎஸ், இந்த மாதிரி ஒரு கவர்னன்ஸ் எப்படி இங்கே இயங்குன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அதில் போய் பணியாற்றி, இல்லை டாக்டர் இன்ஜினியர் ஏதாவது இருக்கட்டும், ஆனால் ஃபஸ்ட்டு வேண்டிங்கிறது நீங்கள் அறிவையும் ஆற்றலையும் முதல் கைவரப்பட்டு விட்டு அப்புறம் இதை வச்சு நம்ம எப்படி இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணலான்னு, இதைத்தான் வந்து திரு நேதாஜி செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இளைஞர்கள் ஒன்று ஒருத்தர் ஒரு நண்பர் கேட்டார், சின்ன பையன்தான், அவர் ஏன் போய் ஜெர்மனிகிட்ட போய் கேட்டாருன்னு. ஆக்சுவலாக அவர் நேராக போய் ஜெர்மனியில் இறங்கிட்டுலாம் கேட்கல, அவர் எல்லாருடைய ஆதரவையும் தான் அவர் கேட்டார். இங்கேருந்து போகும்போது அவர் ஆப்கானிஸ்தானியா ரஷ்யாவுக்கு போகிறாரு, ரஷ்யாவில் கேட்குறாரு, ரஷ்யா கைவிடுகிறது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஊருக்கு போகிறாரு ஜெர்மனி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நம்ம நிறையாவே தெளிவாகவே ஹிஸ்ட்ரியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி தொடர்ந்தே பார்த்திங்கன்னா இரண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ரீசனுக்கு, கிரீடு இல்லை எல்லை இல்லை இவன்ட்ட போய் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு வரணும் கொள்ளையடிக்கணும், இந்த மாதிரி வார்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் நம்ம இளைஞர்கள்ட்ட அடிப்படையில் என்ன இருக்குன்னா, வேணாம் எதுக்கு சண்டை, நீ வேணாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, பொறுத்து போவது வேறு அட்ஜஸ்ட் பண்ணி போவது வேறு, விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கி போனால் அது ரெண்டு பேருக்குமே நாசம். ஆனால் இளைஞர்கள் நேதாஜியை பார்த்து நல்லா படித்து ஆற்றல் வரவிட்டு வரலாறையும் தெரிந்து கொண்டு விட்டு, முக்கியமாக சொல்கிறது இளைஞர்களை தாண்டி நான் அரசுகளுக்கு சொல்கிறது, ஒருத்தங்க டென்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கலாம். மிலிட்ரினாக்க சண்டை போடுறதா சொல்கிறது, சிங்கப்பூர்ல தாய்லாண்ட்ல வேலை பார்த்தேன், அங்கேயும் இருக்கு. யூஎஸ் போனீங்கன்னா அங்கிள் சாம் வான்சின்னு போஸ்டர் இருக்கும். எந்த ஊர் நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுங்காம நலுங்காம இருக்கிறோம். இதை வந்து நிச்சயமாக நேதாஜிக்கு பண்ணக்கூடிய ஒரு கைமாறா நம்ம இன்னைக்கு உறுதி எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அது ஒரு தகவலாக கூட நம்ம அரசாங்கத்துக்கு உங்கள் மூலமாக வைக்கிறதா கூட எடுத்துக்கலாம் நம்ம. ரொம்ப இது என்ன ஒரு அற்புதமான சிந்தனை, சொன்ன மாதிரி தான் குடும்பத்தை பெருசாக நினைக்கல, தேசத்தையே குடும்பத்தை நினைச்சாருங்கிறது மிகப்பெரிய பார்வை. அதனோட தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் சார்? நீங்கள் இது ஒரு ஃப்ரேஸ் தான் நினைக்க, எனக்கு ஒரு டேக் லைன் மாதிரி சொல்லியிருக்காரு ராஜா. இந்த டேக் லைனை நான் இன்னொரு கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். இது வந்து தமிழ்நாட்டு எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும், தேசியம் சொன்னால் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டு எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் முக்கியமான ஊர் மதுரை, சங்கம் தமிழ் வளர்த்த மதுரை. அங்கே வந்து முக்கியமான மூணு பேர், இந்திய நாட்டின் முக்கியமான மூன்று திருமகன்கள், ஒன்று விவேகானந்தர் ஐயா அவர்கள், அடுத்து மகாத்மா காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இந்த மூணு பேரும் வந்து அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரியும், விவேகானந்தர் அவர்களுக்கு ராமநாதபுரம்
மகாராஜா என்ன பண்ணாங்கன்னு தெரியும். மகாத்மா காந்தி அவருடைய ஆடை அணியப்பட்ட இடம் மதுரை. நேதாஜி ஐயா அவர்கள் வந்து அங்கே நியூஸ் சினிமான்னு ஒரு இடம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மீட்டிங்க்கு வந்து மூணு நாள் இருந்திருக்கிறாரு. அந்த நேதாஜி அவர்களுக்கு அதிகமான இராணுவத்திற்கான ஆட்களை அனுப்பியது அந்த மதுரை ராமநாதபுரம், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் இல்லை மதுரை மாவட்டம் வச்சுக்கலாம். இதை மனதில் இருத்து கொண்டு இது நமது தேசம், ஆயிரம் ஆச்சரியங்கள் இருக்கலாம், அது மொழியால் இருக்கலாம், இனத்தால் இருக்கலாம், மதத்தால் கூட இருக்கலாம், ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக நின்று இந்த பாரத தேசம் எங்கள் தேசம் என்று நின்று ஒன்றாக இணைந்து நாம் வாழ்வோம். இதை தான் நான் வந்து இந்த டேக்லைனில் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, நம்ம வெளியே அப்படியோ அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாம் இப்படி தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒன்றுங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சு நம்ம கடமை அதிகம். நம்ம முன்னோர்கள் நிறைய பண்ணியிருக்கும் போது நம்ம சும்மா வெட்டியாக இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சொல்லி. நிச்சயமா நிச்சயமாக, நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கோவிந்த் நம்ம ஆல்மோஸ்ட் இருபது நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு சில விடங்களை என்ன நான் அதாவது நேற்று இன்று நாளை மூன்று விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுறப்ப, நேதாஜி இன்னும் நாளுக்கு நாள் மக்கள் மனதில் அறிந்து கொண்டே இருக்கிற நிறைய அறியப்படாமல் தலைவர்கள் ஒருவராக, காந்திஜி தெரிந்த அளவிற்கு இவர் அறியாமல் பட போனது ரொம்ப வருத்தம் அளித்தால் கூட, இந்த நேரத்தில் வந்து பார்த்து கொண்டிருக்க நேயர்களுக்கு நேதாஜியை பற்றிய உங்களுடைய கலெக்டிவான சில விஷயங்களை சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் லைட்டராகவும் சொல்கிறேன் ப்ளீஸ். இந்திய அரசியல் வானில் மொத மொத மீடியா பவரை வந்து சரியாக தெரிந்து கொண்டவர் அவர் தான். அப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் தான் இருந்துச்சு ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோ. அதுக்கு அவர் அடித்த கமெண்ட்டு ஆன்டி இந்தியா ரேடியோ. இன்றைக்கி நமக்கு தெரியும் ஆன்டி இந்தியன்னா யாருங்க வருன்ட்டு, பட் அந்த வேர்டு அவர் தான் காயின் பண்ணார். அதனால தான் அவர் ஆசாத்ன்ற பேரில் வந்து அவரே வந்து வானொலியை கொண்டு வந்தார். ஸோ இன்றைக்கி இருக்க இளைஞர்கள், நீங்கள் வந்து இப்போ கையில் வந்து ஃபோன் வந்துருச்சு, இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா, நான் வந்து இதை பார்த்துட்ருக்கேன்னா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த தேசம் கரப்பாம்பூச்சியிலும் எலிகளுக்கு உண்டான தேசமாகிடும். அதனால் நீங்கள் பேசும் பொழுது கேமராவை பார்க்கும் பொழுது உங்களுடைய தரம் அது முடிவு செய்கிறது. நீங்கள் நினைக்கப்பட வேண்டும், நீங்கள் செயலாற்றும் விதம் பிரயோஜனமாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் திரு நேதாஜி அவர்களிடமிருந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்லிடுறேன், மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அதே மாதிரி அவன் வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்ததுக்கு காரணம் மகாத்மா காந்தி தலைமையிலான, கொஞ்சம் விட்டுட்டு போயிடுப்பா போதும்ப்பா எடுத்த வரைக்கும் எடுத்துக்கோ, சொல்கிறதே கேள்ப்பா, வேணா அடிச்சுக்கோப்பா அப்படின்னா அவன் அடித்து கொண்டே தான் இருந்திருப்பான். நாமளும் கொடுத்து கொண்டே தான் இருந்திருப்போம். அவனுக்கு எடுக்கிற கை என்றைக்குமே ஓயாது, அது எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கொடுக்குற கையும் நம்ம ஓயாது, ஏன்னா நம்ம வந்து பெரிய தான பரம்பரை இல்லை. அதனால் அழுத்தம் என்பது நேதாஜி அவர்களால் ஐயனால் வந்தது என்பதை அந்த காலகட்டத்தில் யூகேயில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவரே சொல்லியிருக்கிறார். இது மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க, அவர் கொடுத்த அழுத்தம் தான் காரணம். அதனால் இரண்டு மாபெரும் சக்திகள் வாங்கி கொடுத்தது தான் இந்த சுதந்திரம். சார் சொன்ன மாதிரி ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னாக்க மகாத்மா காந்தி அவர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான தகுதியும் இருக்கிறது. அதே மாதிரி எந்த அளவுக்கு குறைபாடும் இல்லாமல் நேதாஜி அவர்களுக்கும் இருக்கிறது. ஸோ இருவருமே இரண்டு கண்கள். அதனால தான் பாரத பிரதமர் அவர்கள் காந்தி கிராமத்துக்கு வந்தாங்க. அந்த காந்தி கிராமத்தில் என்னுடைய அம்மா அங்கே ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டு, அங்கே கூட இருந்தாங்க திருமதி சுதந்திரம்மா கூட. அதனால் அவ்வளோ பெரிய இயக்கம். அதே மாதிரி இந்த பக்கம் நேதாஜி அவர்களுக்கும் பாரத பிரதமர் முன்னெடுத்து செயல்படுகிறார். அவருக்கு கரம் கொடுப்போம், நேதாஜி அவர்களை நெஞ்சில் நிறுத்தி மகாத்மா காந்தியும் நெஞ்சில் நிறுத்தி நாம் செயலாற்றுவோம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்தியா கோவிந்த், உங்களோட ஏதோ ஒரு வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தைனாக்க, அமெரிக்காவுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா கழுவு ஒரு கையில் வந்து ஆலிவில் இருக்கும், ஒரு கையில் அம்பு இருக்கும். இதை இனிமேல் பார்க்கும் பொழுது நம்ம பீகா கையிலையும் ஒரு சைடில் காந்தியின் தாட்டு, இன்னொரு சைடில் நேதாஜியின் வீரம், ரெண்டு சேர்ந்தால்தான் நாம் வாழ முடியும், வாழ முடியும், வாழுவோம். நன்றி நன்றி நன்றி. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு தினத்தில் மிக அற்புதமான கருத்துக்கள் நேதாஜியினுடைய இந்திய தேசிய ராணுவத்தை பற்றி, நேதாஜி பற்றி பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நிலையத்தின் சார்பில் விருதுநர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.